காசாவை தரைமட்டமாக்குங்கள். நெத்தன்யாகுவின் மனைவியின் ஆலோசகர் வெடிப்பு. இஸ்ரேல் இராணுவத்தில் 280 பேர் மரணம். சிரியா விமான நிலையம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். இவை பிரதான செய்திகள். காசா பகுதியை முற்றுமுழுதாக அடித்து தரைமட்டமாக்குமாறு நெத்தன்யாகுவின் மனைவியின் ஆலோசகர் ஒருவர் தனது பேஸ்புக் பதிவில் பதிவிட்டுள்ளார். காசாவை தரைமட்டமாக்குங்கள், ஆண்களை பிடித்து நகங்களை பிடுங்குங்கள், பின்னர் அவர்களுடைய ஆண் உறுப்பை வெட்டி பொறித்து சாப்பிடுங்கள், ஆனால் அவர்களது நாக்கையும் கண்களையும் நாம் பார்க்கும்படி விட்டுவிடுங்கள், எங்களை பார்த்து அவர்கள் புன்னகைக்க வேண்டுமென மிக கொடிய சிந்தனையுடன் அவர் அந்த கருத்தினை பேஸ்புக் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆண்களின் ஆண் உறுப்பை வெட்டி பொறித்து கைது செய்து சிறையில் வைத்திருந்தவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இவரது இந்த சர்ச்சையான பேச்சு மக்கள் மத்தியில் குமுறலை ஏற்படுத்தி இருக்கின்றது. பலஸ்தீன விடுதலைக்காக போராடி வரும் கமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவ தரப்பில் 280 பேர் மரணமாகியும் பல நூறு பேர் காயமடைந்ததான புதிய புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த புள்ளிவிவர தகவலின் அடிப்படையில் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு இவர்களால் பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதை இந்த சம்பவம் எடுத்து காண்பிக்கின்றது. தரைவழி, கடல்வழி, வான்வழியாக நுழைந்த பலஸ்தீன போராட்டக்காரர்கள் இஸ்ரேலிய இராணுவ முகாம் இரண்டுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை உயிரோடு சிறைபிடித்துச் சென்றனர். இந்த உயிரோடு சிறைபிடித்துச் செல்லப்பட்ட சம்பவமானது இஸ்ரேலிய இராணுவ தரப்பில் இன்னும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமது கோட்டைக்குள் நுழைந்து தமது படைகளை, அதிகாரிகளை அவர்கள் இழுத்துச் சென்ற அந்த காட்சிகள் இன்று வரை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. மிக பெரும் தோல்வியாக கருதி கொள்ளும் இஸ்ரேலிய இராணுவம் அதனை ஈரணித்துக் கொள்ள முடியாத நிலையிலேயே காசா மீது அப்பாவி மக்களை குறிவைத்து அவர்கள் பொறுமையத்தை சிதைக்கும் நடவடிக்கையில் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறான கூடிய தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்ற பொழுதும் அவர்கள் தமது எதிர்ப்பு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். கமாஸ் அமைப்பினரை முற்றாக அழித்து விட்டோம், அவர்கள் முடக்கப்பட்டு விட்டார்கள், அவர்களது தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டு விட்டனர் என்றெல்லாம் இஸ்ரேலிய இராணுவம் பரப்புரை மேற்கொள்கிறது. ஆனாலும் அவர்கள் தமது நிலைப்பகுதியிலிருந்து ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தாம் பலமான அமைப்பு என்பதை அவர்கள் மீளவும் ஒருமுறை உலகிற்கு எடுத்து உரக்க கூறியுள்ளனர். சிரியாவின் அலப்போ விமான நிலையம் மீது இஸ்ரேல் திடீர் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. மிக முக்கியமானவர்கள் இந்த விமானத்தளம் ஊடாக சில அண்டைய நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளலாம் என்கின்ற உளவு தகவலை அடுத்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. சிரியாவின் மிக முக்கியமான விமான தளங்களை இலக்கு வைத்து சமீப நாட்களாக இஸ்ரேலிய வான்படையினர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். தமது நாட்டினை பாதுகாப்பு நோக்குடன் இந்த விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மூன்றாவது நாடு ஒன்றுக்குள் புகுந்து அந்த விமான தளங்களை தாக்குவது உலக சட்ட விதிக்கு முரணான குற்றச் செயல் என சிரியா தெரிவித்துள்ளது. காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.